பிரபு ஜெயராம் இயக்கத்தில் பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிற திரைப்படத்துக்கு என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்காங்க. இந்த படத்தை பற்றி இயக்குனர் அளித்த பேட்டியில் எல்லாருமே அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற சட்டத்தை மைய கருவாக வச்சு தான் இந்த படம் உருவாகி இருக்கு. ஒரு வீடு இருவாசல் பட பாணியில் ரெண்டு கதைகள் இந்த படத்தில் இருக்கும். பீச்சாங்கை படத்தோட நாயகன் கார்த்திக் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. சௌந்தர்யா ஐரா ரெண்டு பேரும் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ரோகிணி ஜூனியர் பாலையா உட்பட 12 பேர் இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கை நேற்று ட்விட்டரில் ஜெயம் ரவி ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் ஹீரோ கார்த்திக் அப்படியே அச்சசலாக நம்ம எஸ்டிஆர் மாதிரியே இருந்தார். இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்த பலரும் இது சிம்பு படமா அப்படின்ட்டு எல்லாருமே குழம்பி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம சேனல்லையே கூட கம்யூனிட்டி டேபில் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை போட்டிருந்தேன். அந்த ஃபஸ்ட் லுக்குக்கு கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் எஸ்டிஆர்ன்ட்டு தான் கொடுத்துருந்தீங்க. நான் கூட ஒரு கமெண்ட் போட்டு பின் பண்ணி வச்சுருந்தேன், இது எஸ்டிஆர் இல்லை, பீச்சாங்கை மூவி ஹீரோ கார்த்திக் அப்படின்ட்டு. அச்சசல் பார்க்குறதுக்கு ஆனால் எஸ்டிஆர் மாதிரியே தான் இருக்கார் இந்த ஃபஸ்ட் லுக்கில். ரசிகர்களை ஒரு செகண்ட் அப்படியே குழப்பிருச்சுன்னு தான் சொல்லணும்.